எரேமியா 37. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்த யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. சிதேக்கியா ராஜாவோவெனில் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலையும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்பி, நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது எரேமியா ஜனத்தின் நடுவே வரத்தும் போக்குமாயிருந்தான். அவனை அவர்கள் காவல் வீட்டில் இன்னும் போடவில்லை. பார்வோனின் சேனையோவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டது. எருசலேமை முற்றுகை போட்ட கல்தேயர் அவர்களுடைய செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு நீங்கி போனார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி, இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசமாகிய எகிப்துக்கு திரும்பி போகும். கல்தேயரோவென்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்னியால் சுட்டரிப்பார்கள். கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய் விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் மோசம் போகாதிருங்கள். அவர்கள் போவதில்லை. உங்களோட யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையெல்லாம் நீங்கள் முறியடித்தாலும், மீந்தவர்கள் எல்லாரும் காயப்பட்டவர்களாயிருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்னியால் சுட்டரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். பார்வோனின் சேனை வருகிறது என்று கல்தேயருடைய சேனை எருசலேமை விட்டு போன போது எரேமியா அவ்விடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பென்யமீன் தேசத்துக்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். அவன் பென்யமீன் வாசலில் வந்தபோது காவற் சேர்வையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலேமியாவின் மகன். அவன், நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். அப்பொழுது எரேமியா, அது பொய், நான் கல்தேயரை சேரப்போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் எரியா எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடமாக்கியிருந்தார்கள். அப்படியே எரேமியா காவற்கிடங்கின் நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அநேக நாள் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்தனுப்பி, கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டில் இரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேர் என்று சொன்னான். பின்னும் எரேமியா சிதேக்கியா ராஜாவை நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டிலே அடைப்பதற்கு நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? பாபிலோன் ராஜா உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே? இப்போதும் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயவுசெய்து என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம். அனுப்பினால் நான் அங்கே செத்துப்போவேன் என்றான். அப்பொழுது எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே இருந்தான். எரேமியா 38. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமை போலிருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ
அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான். உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத் மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத் மெலேக் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே. இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டி கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபேத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டி கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்து அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவில இறக்கிவிட்டு எபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியன், எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். பின்பு சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் மூன்றாம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தான். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாக கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக்கொடாமலும் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்மாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்கினியால் சுட்டரிக்கப்படுவதில்லை. நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் இடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்கினியால் சுட்டரிப்பார்கள். நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கியா ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையிலே என்னை பரியாசம் பண்ண ஒப்பு கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும். உம்முடைய ஆத்மா பிழைக்கும். நான் புறப்படுகிறதில்லை என்பிரையாகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது, இதோ யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள். அவர்கள் உமக்கு போதனை செய்து உமை மேற்கொண்டார்கள் என்றும் உம்முடைய கால்கள் உளையிலே அமிழ்ந்தின பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளே சொல்லுவார்கள். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகரம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம். அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோடே பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து நீ ராஜாவோடே பேசி கொண்டதை எங்களுக்கு தெரிவி. எங்களுக்கு ஒன்றும் மறைக்காதே. அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில் நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்வாயாக என்றான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவினிடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமற் போனபடியினால்
அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படியே எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவரதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாக இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது.